வந்தால் முடியும் தோடா. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் தேரடி வீதியில் பொள்ளாச்சியில் 200 மேற்பட்ட பெண்களை பாலியல் சொல்லிக் கொடுத்து அதை வீடியோ எடுத்து வெளியிட்ட நாசகாரர்களை தமிழக அரசும் நீதிமன்றமும் எந்தவித மனிதாபிமானம் காட்டாமல் அவர்களை உடனடியாக தூக்கில் இட வேண்டும். இதுவரும் எதிர்காலத்திற்கு பெண்களின் பாதுகாப்பை சீரமைக்கும். இனிவரும் காலத்தில் பெண்களிடம் பாலியல் வன்கொடுமை என்பது நடக்காது. தண்டனைகள் மிகவும் கடினமாக இருந்தால்தான் வருங்கால பெண் சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் என்பதை வலியுறுத்தி ஜனநாயக மாதர் சங்கம், தமிழ்நாடு விவசாய சங்கம், பெண்கள் இயற்கை விவசாய குழு உள்ளிட்டோர் 100 மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளியில் பயிலும் மாணவிகள், குடும்பத்தில் உள்ள பெண்கள் என பாலியல் வன்கொடுமை பொள்ளாச்சியில் நடந்த இந்த வன்மையான சம்பவத்தை கண்டித்து இங்கே கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்க வேண்டியது என்னவென்றால், அந்த கூட்டத்தை கயவர்களை, வன்கொடுமை செய்த கயவர்களை உடனடியாக தீர்ப்பு வழங்கி தூக்கிலிட வேண்டும். பொள்ளாச்சியில் 273 பெண்களுக்கு மேற்கொண்டு காமவெறி கூட்டத்தால் சூறையாடப்பட்டு பெண்கள் பாலியல் வன்புணர்ச்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது இனிமேல் தமிழக மண்ணில் இது போன்ற ஒரு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நிகழக்கூடாது என்று சொன்னால், இந்த பாலியல் வன்கொடுமையை செய்திருக்கக்கூடிய காம வெறியர்களை தூக்கில் போட வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.